ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் இனியன் ராபர்ட் போ ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வதில் வந்து உள்ளூர் இஷ்யூ பேசப்படலாம், அதையும் பாஜக அரசு அட்ரஸ் பண்ணியிருக்கு. ஒன்று, மோடி வேவ்ன்றது அண்டர் கரண்ட்ல இருக்கத்தான் செய்யுது. அப்படி இன்னொன்று, அவருடைய அதீத நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, இஸ்லாமியர்களில் பெண்கள் கூட எங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்கன்றதுல இதுவரைக்கும் எங்களுக்கு 400+ எந்த பதற்றமும் இல்லை, அந்த நம்பிக்கையோடு இருக்கும்னு சொல்கிறேன். இல்லை, முதல்ல இந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான மனநிலை அல்லது எதிர்கட்சிக்கு எதிரான மனநிலை, இந்த மாதிரியான மித்தை வந்து முதல்ல காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கிறது, அதனுடைய நிலைப்பாடு கிடையாது. நாங்கள் இந்த வாக்குப்பதிவு குறைவானதற்கு சில காரணங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த கிளைமேட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு பகுதி மக்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வாக்களிக்க முடியாமல் போனதுன்னு மிகப்பெரிய காரணமாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு பகுதி மக்கள் ஒரு லெஸ் பர்சன்டேஜ் இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது விழுக்காடு, ரெண்டாவது பகுதி யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைக்ரெண்ட் லேபர்ஸ். இந்த நடந்து முடிந்த அத்தனை தேர்தல் இந்த மாநிலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மைக்ரெண்ட் லேபர்ஸாக பல மாநிலங்களில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க சொந்த மாநிலத்துக்கு போய் வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கலாம். இது இரண்டாவது ஒரு பகுதி. மூன்றாவது பகுதி யார் வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பார்வையில் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்தவங்க ஒரு சில பகுதி இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தான் செயல்படுகிறதா என்கிற ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல எழுந்திருக்கிறது. கட்சிகளை தாண்டி நெருக்கடி தானே, ஜனநாயகத்தின் மீது நிச்சயமாக இல்லாதவர்கள் நிச்சயமாக இழந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தானே. எல்லா கட்சிக்கும் இந்தியா நாட்டின் ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்போ நீங்க இந்தியாவில் ஒரு படித்த வர்க்கம், உயர்தட்டு வர்க்கம் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல சார்ந்தவங்க, எஜுகேட்டட் கிளாஸ்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கை, ஏன்னா டெமோக்ரஸி இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபெய்த், இட்ஸ் மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட், அது வந்து இன்னைக்கு இறுக்கமாக இருக்கிறதா, அன்னைக்கு 52 இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணிங்கன்னா, ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சரிவு இருக்குது. நான் ஓட்டு போட்டு என்ன பெருசாக மாறிட போகுது, ஏன் ஒரு ஓட்டுனால மாறிட போதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்களா? அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல, அடுத்தடுத்த கட்ட பரப்புரையில் என்ன வியூகத்தை நீங்கள் கொண்டு வர போறீங்க, என்ன பேசி அவங்களெல்லாம் கொண்டு வர போறீங்க? எல்லா இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சிஸ்டத்துக்கே பிரச்சனை. இது எல்லா கட்சிகளும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த தேர்தல் ஆணையம் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, இவிஎம்ல வந்த விழுந்த ஓட்டுகளும் விவிபேட்ல விழுந்த ஓட்டுகளும் சரிபார்த்து சொல்லுங்கன்னு கேட்டோம். இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் முதல் ஃபேஸ் நடந்த எலெக்ஷன் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. 69 விழுக்காடா 72 விழுக்காடா சொல்றதுக்கே ஒரு நாள். இதுல தேர்தல் நடைமுறையில இருக்கிற சிக்கல்கள் அதை நம்ம விரிவா பேசணும். மூன்று பேருமே அதை பத்தி அட்ரஸ் பண்ணீங்க. ஆனா திரு ஆசீர்வாதம் சொல்ற தேர்தலை ஒட்டிய அந்த கணக்கில் அவர் சொல்றது, எங்களுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ் இப்ப 69 இருந்தாலும் எங்களுக்கு எங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து போட்டுட்டாங்க, மாற்றத்தை விரும்புகிறவர்களோ பாஜக அரசுக்கு எதிரானவர்களோ வரல. அதுதான் எந்த ஆதாரமும் இல்லையே, அவங்க நம்பிக்கை தானே, அது அதோட நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை. அது இந்த தேர்தல் என்பது மாற்றத்துக்கான தேர்தல். 10 மோடி ஆட்சியில் இருந்துட்டார், 10 என்ன சொல்லி ஓட்டு கேட்டாருன்னு இன்னைக்கு திரும்பி நம்ம உட்காந்து ரிவைன் பண்ணி பார்த்தோம். ஃபிளாஷ்பேக்க நிச்சயமா உங்க பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் 2014? ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை ஒழிப்பேனார், ஊழலை ஒழிப்பேனர், வேலைவாய்ப்பு அதிகரிப்பேன்னு சொன்னார், கேஸ் விலை பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொன்னார், டாலருக்கு நிகரா இந்திய ரூபா கொண்டு வரேன்னு சொன்னார். ஒண்ணு செஞ்சாரா நான் கேட்கிறேன். அப்படி என்றால் மோடி எதிர்ப்பு அலை பெருசா இருந்திருக்கே இருக்கிறது, நீங்க கிரவுண்ட்ல இருக்கிறது சரிங்களா. ஆனா நாங்க அதை வெளிப்படையா மோடிக்கு எதிரான அலை வீசுகிறதுன்னு சொல்லிட முடியாது, பொறுத்திருந்தா பார்க்க முடியும். ஆனா இந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கிறது எங்களால புரிந்து கொள்ள முடியாது சரிங்களா. அதில் வந்து எனக்கு 1% சந்தேகமே கிடையாது. களத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்தின் பொழுது எங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணி உருவானதுக்கான காரணமே அதுதான். உங்களுக்கு மக்கள் என்ன நினைச்சாங்க, 2020 பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்வை வந்துருச்சு, ஆனால் அது ஒருங்கிணைக்க முடியுமா, அவங்களை வீழ்த்த முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது கட்சிகளுக்கு. இல்ல, மாற்றத்தை விரும்புகிறவர்கள் வாக்களிக்க வந்திருக்காங்கன்றது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து பிரதமருக்கு தோல்வி பயம்னு சொல்றீங்க. நிச்சயமாக, ஆமா, தோல்வி சந்தேகமே இல்லையா. அவர் தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடா தானே மிகவும் கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசிட்டு இருக்காரு. ராஜஸ்தான்ல என் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏப்ரல் 5 வந்த ஒரு அறிக்கையை எதுக்கு வந்து இப்போ 19 வந்து விமர்சிக்கணும் அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போ அவர்களுக்கு அச்சம் வந்து விட்டது, அந்த தோல் இந்த தேர்தல் தோல் தோத்து போயிருவன்றது அவங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய நீட்சியாக அதனுடைய வெளிப்பாடாக தான் பிரதமர் அவர்கள் வந்து எங்க கட்சி விமர்சிக்கிறது, தலைவர்கள் விமர்சிக்கிறது, கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை விமர்சிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மதவாத போக்கில் போயிட்டாங்க. நீங்க 2014 என்ன சொல்லி அவங்க ஓட்டு கேட்டாங்கன்னா, மாற்றம் மாற்றம் நாங்க உங்களுடைய வியூகத்துல இப்ப ஊபி பீகார்ல வந்து மாநில கட்சிகளோடு இணைந்து கேரளா தெலுங்கானா மேற்கு வங்கத்தில் மாநில கட்சிகளை எதிர்த்து ஒரு புதிய வியூகத்தை கொண்டு வரீங்க, பரப்புரையில் கொண்டு வரீங்கல்ல, அதை வந்து எதிர்த்தரப்புல இந்தியா கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு சிக்கல்? ஒரு குழப்பமும் கிடையாது, நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம்.
இந்தியா கூட்டணியுடைய முதல் கொள்கை என்ன? பிஜேபியை விரட்ட வேண்டும், வீட்டுக்கு விரட்ட வேண்டும். ரெண்டாவது, இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுலதான் என் கட்சியினுடைய முதல் கையெழுத்து தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. முந்தானத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாதி வாரி கணக்கெடுப்பு. இதுல வந்து எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது, ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.